எங்க மாமா கிட்ட பேசினேன், அவங்க போன் எடுத்தவொடனே ஹலோன்னாங்க. நான் சும்மா லாக் போடுறதுக்காக ரெண்டு வார்த்தை சொன்னேன், ஹலோ மாமான்னு கூப்பிட்டேன். வீடியோ பார்த்ததற்கு வணக்கம். நான் உங்க ஜேகே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு கிரிஞ்சான காதல் கதையை பற்றி பார்க்க போகிறேங்க. கிரிஞ்சுனா கிரிஞ்சு, சாதாரண கிரிஞ்சு இல்லைங்க, இது ஒரு அண்டர் 18 கிரிஞ்சு. அந்தளவுக்கு தரமான சம்பவமாக இருக்க போது, ஒரு நாள் இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் வருது. ஒரு பையன்கிட்டருந்து ஒரு பொண்ணுக்கு ஹாய்னு மெசேஜ் போகுது. அந்த மெசேஜை பார்த்துட்டு இந்த பொண்ணு திரும்ப ஹாய்னு அனுப்புகிறா. அந்த பொண்ணு மனசுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு, அதனால திரும்ப ஹாய்னு அனுப்புகிறா. ஹாய்னு அனுப்பி ஹாய்னு அனுப்பி கடைசியில் வந்து ஒரு கான்வர்சேஷன் டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் நம்பர் வாங்குறாங்க. நம்பர் வாங்கினதுக்கப்புறம் அந்த பொண்ணு மனசில் ஒரே சந்தோஷம், அப்படியே பட்டாமச்சு பறக்குது. அந்த சந்தோஷத்தில் நம்பர் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க. திரும்ப ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. கரெக்டாக 8:25 இது ஒரு டைமிங்கில் வந்து உடனே அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணுறான். உடனே அந்த பொண்ணு மனசில் அப்படியே பட்டாமச்சு பறக்குது. ஆஹா, நம்ம நினச்ச அந்த பையன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு திரும்ப ப்ரொபோஸ் பண்ணுது. ரெண்டு பேரும் மாறி மாறி காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த விஷயத்தை அவங்க அப்பா அம்மாவோட கன்வே பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பையனோட அப்பாவுக்கு கால் பண்ணி அவங்க அப்பாவை லாக் பண்ணுறதுக்காக மாமா அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த பையன் அவங்க அம்மாவை லாக் பண்ணுறதுக்காக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அத்தை அப்படிங்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேர் வீட்டில் ஃபேமிலியிலையும் பேசி முடித்து உடனே எல்லாத்தையும் சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ண ரெடியாக இருக்காங்க. நல்லா போய்கிட்டு இருந்த காதலில், ஐ மீன் நல்லா போய்கிட்டு இருந்த சாக்கடையில் எவனோ மண்ணள்ளி போட்டா எப்படி நாற்று அடிக்கும் அந்த மாதிரி இப்போ அந்த காதல் ஜோடி கதை இன்ஸ்டாகிராம் லைவில் நாரிட்டு கிடக்குதுங்க. எல்லாத்துக்கும் தெரியும், மருமகளே அத்தை ஞாபகம் இருக்காக அந்த கதை தாங்க அது. ஸோ இவ்வளோ நாளாக இவ்வளோ தூரம் நான் பேசிட்டு வந்த கதையை லைவ் எக்ஸ்பீரியன்ஸோட அவங்க பேசினதை நீங்கள் கேட்டுட்டு வாங்க. பண்ணாத விதி மருமகளே, இதுக்கு ஐடி ஒன்றும் இல்லை. சொன்னாங்க அப்புறம் என்ன எங்கேருந்து வரேன்னு கேட்டாங்க. நான் கடலூர்ல சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நம்பர் கொடுத்தாங்க. நான் வந்து சரி எது கொடுக்குறாங்கன்னு தெரியல, நான் ஒரு டவுட்லயே போறேன், பரவாயில்ல நம்பர் கிடைச்சிச்சேன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஆக்சுவலா. சரி ஓகே, கேட்ட நம்பர் தராங்க அப்படின்ட்டு சிம்பிளா நினைச்சிட்டு போனேன். நம்பர் சேவ் பண்ணிட்டு போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணேன். டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணேன். ஹாய் அப்படின்னாங்க. என்னுடைய வீடியோ ரெண்டு பாயிண்ட் அவுட் பண்ணி என்னோட எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருந்தோம் கொஞ்ச நேரம். கரெக்டா ஒரு டைம் வந்து 8:35 இருக்கும். அந்த டைம்ல வந்து சடனா ப்ரொபோஸ் பண்ணாங்க. நான் வந்து எனக்கும் தோண்டிட்டு இருந்தது அவங்க மேல. சரி நானும் ஓகே சடனா அக்செப்ட் பண்ணிட்டேன். வீட்டை சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்க அவங்க அவங்க டேடி கிட்ட பேசினேன், ஐ மீன் எங்க மாமா கிட்ட பேசினேன். அவங்க போன் எடுத்தோடனே ஹலோன்னாங்க. நான் சும்மா லாக் போடுறதுக்காக ரெண்டு வார்த்தை சொன்னேன், ஹலோ மாமான்னு கூப்பிட்டேன். உடனே அவங்க வந்து லாக் ஆயிட்டாங்க. நான் அப்புறம் கொஞ்சம் பேசிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் என்ன பிடிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுல சொன்னேன். எங்க வீட்டுல சொன்ன பிறகு இவங்க பேசிட்டு இருந்தப்போ நானும் அதேதான் எங்க அம்மா கிட்ட போன் கொடுத்து அம்மா அந்த பையன் பேசலாமே சந்தி இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் போன் கொடுத்தேன். அவங்க பேசும்போது சடனா அவங்க லாக் போடுற மாதிரி அத்தை அப்படின்னு சொன்னாங்க. ஹாய் அத்தை எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட உடனே எங்க மம்மி இட்ஸ் லாக்டு. அடிக்கடி வந்து பேபி பேபின்னு சொல்லும் பாத்தீங்களா, அது வேணும் உண்மையான விஷயங்க. சத்தியமா அவன் பேபி தான், கரெக்டா தான் கூப்பிடுது. சோ இந்த வயசுல என்னங்கடா லவ் கேக்குது உங்களுக்கு? ஆன்லைன் கிளாஸ்க்காக போன் வாங்கி கொடுத்தா நீங்க நல்லா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல இன்ஸ்டாகிராம் லைவ் வேற, ரெண்டு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுது, தரமான ஃபேமிலி, வேற லெவல்ல ஃபேமிலி. ஆக்சுவலாக உன் வயசில் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, இந்த ஹீரோஸ்லாம் வந்து நடந்து பறக்கும்போது பின்னாடி தீ பொறி பறக்கும், உடனே மியூசிக்கில் நடந்து வருவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஜில்லா தீம் எடுத்து வச்சுக்கோங்களேன், அந்த தீம் மைண்டில் வச்சுருந்தேன். ஜில்லா படம் வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். ஒரு பெரிய பிளேட்டில் தண்ணி நப்பி வச்சுக்கிட்டு ஃபோர்ஸாக மேலே ஊற்று, அப்படி சின்ன சின்ன ட்ராப்ஸை நம்ம மேலே விழுகுங்களா, அப்படி கெத்தாக நடந்து வருவேன், அப்படி கெத்தாக நடந்து வந்துக்கிட்டு இருப்பேன். கிட்டத்தட்ட ஜில்லா படம் வந்த வரைக்கும் நான் அந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போவும் வந்து யூடியூப்பில் பவர் ரேஞ்சர்ஸ் பார்க்குறதும் சோட்டா பீம் பார்க்குறதும் பார்த்துட்டு கிடக்கிறோம். ஸோ 90's கிட்ஸ் நாங்கள் இந்த லெவலில் இருக்கும்போது 2K's உங்களுக்கு என்னடா இந்த வயசில் லவ் கேட்குது, கொஞ்சம் வரம்பு இல்லையாடா, அந்த கிரிஞ்சுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த எல்லையும் மீறின கிரிஞ்சாக தான் இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம்.
இதை விட இன்னொரு தரமான சம்பவம் இருக்குதுங்க. இது என்னன்னா, ஒரு பொண்ணு இன்னொரு பையன் நினச்சி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கு. அந்த பையன் நினச்ச அந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. கடைசியில் வந்து இந்த பொண்ணு ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ புலம்பிக்கிட்டு இருக்குது, அந்த பையனை நினச்சி அந்த பொண்ணும் ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராமில் புலம்பிக்கிட்டு இருக்குது. இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த பையனை நினச்ச பொண்ணும் ரெண்டு பேர் மூணு பேர் ஒன்றா இருந்து வந்து ஒரு லைவ் வராங்க. அந்த லைவில் அவங்க அப்பா, நீ பொண்ணு தானா இல்லைன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த பொண்ணு உடனே கோவப்பட்டு, உங்கள் பொண்ணை பார்த்து அந்த கேள்வி கேட்டுப்பான்னு கேட்க, உடனே இவங்களுக்கு கோபம் வந்து இவ்வளோ திட்ட, கடைசியில் இவன் வந்து அவங்க அப்பா கொண்டு அப்படி பேச, உடனே அந்த பொண்ணு கோவம் வந்து பச்சை பச்சையாக வார்த்தை வந்து லைவ்லயே பேசிச்சு. ஐ திங்க் ரொம்ப ரோல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த கிளிப்பை பார்த்துட்டே இல்ல, நான் வேற ஒண்ணும் கேட்கல. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட ஒண்ணு நான் கேட்கல. நான் உங்ககிட்ட வந்து பேசல குட்டி, நான் எதுவுமே சொல்ல விரும்பல. நீ நாங்க நடிச்சேன்னு சொல்ற இல்ல, நாங்க நடிகராகவே இருந்துட்டு போறோம், நீ நல்லவளாவே இருந்துக்க அப்படி. இந்த நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் ரிக்வெஸ்ட், நீ பையனா பிள்ளையா அத சொல்லு முதல்ல. நீ பையனா பிள்ளையா? நீ பையனா பிள்ளையா அத மட்டும் நீ ஓபன சொல்லு. நீ பையனா பிள்ளையா அத மட்டும் ஓபன சொல்லு. எல்லாரும் நீ பையன் பையன் தான் இத்தனை ரசிகர்கள் வச்சிருக்கிறேன், நீ பிள்ளையா பையனா? அமைதியா இருந்த ஓகேவா? நீ வந்து நான் ஏமாத்தனு சொன்ன, நான் நடிச்சேன்னு சொன்ன எல்லாத்துக்கும் அமைதி. பிகில் படத்துல ராயப்பன் சொல்லுவார்ல, என்னடாப்பா வயசாச்சு உனக்கு, பெரியவங்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன், சொல்லு தெரியலையா உங்கள் அப்பா அப்படின்னு கேட்பாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்குதுங்க. அந்த இடத்துல அவங்க அப்பா இருக்காங்க, அப்பா அம்மா முன்னாடி அந்த பொண்ணு இப்படி பச்சையாக வார்த்தை பேசுது. இத்தனைக்கும் அண்டர் 18ங்க, 18 பிளஸ் கூட கிடையாது, அண்டர் 18. அந்த டைலாக் பேசினா பார்த்தீங்களா நல்லா இருக்கான்னு தெரியல. கல்வி கல்வி ஊற்றிடாதீங்க, ஏதோ சின்னதாக கொஞ்சம் அப்படி இப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க, ஏதோ ட்ரோல் சேனல் மாதிரி கொண்டு போகலாமான்னு பார்க்குறேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பட்டு சீரியஸாகவே வந்து கிரிஞ்சு தாங்க முடியலைங்க. நிறைய பேர் அதை வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க, போடுறேன் டாப் யூடியூபர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நான் பார்க்குறதுல டாப் யூடியூபர்ஸ்லாம் வந்து வீடியோ பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்து பார்த்து கடுப்பு தாங்க ஆகுது. ஒரு 90's கிட்ஸ் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. இன்னும் எனக்கு அந்த தண்ணியை தூக்கி வீசிட்டு டேனன்னு நடந்து வந்தது நினச்சாவே வெக்கமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஸோ 90's கிட்ஸாக பிறந்தது நல்லதா கெட்டதா அப்படின்னு உங்களோட மைண்ட் தோன்றது எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் 90's கிட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங் என்னங்கிறதையும் சொல்லுங்கள், கொட்டி தீர்த்துருங்க அந்த கமெண்ட் செக்ஷன். உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாமே என் ஃபீலிங்ஸ்லாம் அந்த வீடியோவில் நான் கொட்டி தீர்க்குறேன். ஆக்சுவலாக நம்ம சேனலில் நான் ஒவ்வொரு டைமும் இந்த டாப்பிக்கில் பேச போகிறேன், இந்த டாப்பிக்கில் பேச போகிறேன்னு ஒவ்வொரு டாப்பிக்கில் ஒவ்வொரு வீடியோ தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆக மொத்தம் இருக்கிற எல்லா டாப்பிக்கில் ஒரு வீடியோ மட்டும் தான் பண்ணுவோம் போல இருக்குது. இந்த நிலமையில் நான் போயிட்டு இருக்கிற இந்த சமயத்தில், அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்படி போயிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் அங்கே ஒரு அண்டர் 18 கிட்ஸ் பார்த்தீங்கன்னா காதல் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது இன்ஸ்டாகிராம் லைவில். 1000-2000 பேர் பார்க்குற ஒரு இடத்துல முடியலை. இதில் இன்னொரு அல்டிமேட்டான விஷயம்னா, ஃபஸ்ட் சொன்ன கதையில் அந்த பையனுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு, அதுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்குது. ஆனால் சீரியஸ் சூப்பருங்க, சத்தியமாக சூப்பர்னு சொல்லலாம். பிகாஸ் அவன் ஹஸ்பண்டுக்கு, ஐ மீன் லவ் பண்ணுற பையனுக்கு ஒரு கஷ்டம் தான், அந்த பொண்ணுக்கு வந்து இங்கே அழுதுட்டு இருக்குதுன்னு நினைக்கும் போது, இந்த காலத்தில் எந்த பொண்ணுங்க அந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்குது, ஸோ அழுதுட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஒரு தாங்க சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா போயிட்டு இருந்த சாக்கடையில் எவனோ மண்ணை கொட்டி போட்ட மாதிரி நாரி கிடக்குது இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபுல்லாக. இப்போது இந்த ஒரே கண்டென்ட் வச்சு தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வியூஸ் வரதுக்கு நாமளும் என்ன பண்ணுறது, நானே பேசித்தான் ஆகும், அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மானிட்டைஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஆகிறதுக்கு ஒரு 400 வாட்ச் கவர்ஸ் தான் வேணும். அந்த 400 வாட்ச் கவர்ஸையும் ஃப்ரைடேக்குள்ளே எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி சவாலாக விட்டுருக்கேன். பார்க்கலாம் வருதான்னு தெரியல. அந்த சவாலில் தோத்துட்டேன்னா பலவித பின்மேடைகள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அதாவது என்னோடய டாப் வீடியோஸ் ரெண்டு வீடு டெலிட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸு, பெட் கட்டியிருக்கானுங்க. அதாவது டாப் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 500 வாட்ச் கவர்ஸும் 600 வாட்ச் கவர்ஸ் வந்திருக்குதுங்க ஒரு வீடியோக்கு. அந்த வீடியோ நான் டெலிட் பண்ணணுமா, வர வெள்ளிக்கிழமைக்குள்ளே வாட்ச் கவர்ஸ் எடுக்கலைன்னா ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த வீடியோவெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு நாள் கஷ்டப்பட்டிருக்கேன், பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படியே.
ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கிரிஞ்சு வீடியோவை நான் கிரிஞ்சோட முடிச்சுக்கிறேன். கிரிஞ்சு தான் அந்த பசங்க பேசினது, நான் பேசினது எப்படி இருக்குன்னு தெரியல. ஏதோ நான் எனக்கு சிரிப்பு வந்த மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஏதோ புது முயற்சி, அதாவது பார்த்து கொஞ்சம் பண்ணி சப்ஸ்கிரைப்பு, ஷேரு, லைக், கமெண்ட் அதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஒரு வீடியோவை நான் காப்பாற்றிப்பேன். ஸோ தயவு செஞ்சு அந்த ஷேர் மட்டும் பண்ணி விடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறதுக்கு ஜேகே சைனிங் ஆஃப்.